வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே, நான் உங்கள் மகாராஜன். இந்த பிளவ வருடத்தில் வரக்கூடிய புரட்டாசி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் வந்து நாம் இப்போ பார்ப்போம். முதல்ல சூரிய பகவானை வந்து பார்ப்போம். சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி ஆகி இந்த மாதம் 11ஆவது ராசியில் தாங்க இருக்கார். அப்போ சூரியன் வந்து வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலையை வந்து கொடுக்குற ஒரு மாதமாக வந்து இந்த மாதம் வந்து இருக்குங்க. வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகளை சூரிய பகவான் வந்து கொடுப்பாருங்க. வேலையில் ஏதாவது இடைஞ்சல்கள் இருந்தாலும் அந்த இடைஞ்சல்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு விலகிற மாதிரியான ஒரு மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும். சிலர் தொழில் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அந்த தொழிலில் வந்து விருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வரும், தொழிலில் லாபம் பெறுகிறதுக்கான வாய்ப்புகளும் வரும். தொழிலில் இருக்கிற எந்த விதமான இடைஞ்சல்கள் இருந்தாலும் அந்த இடைஞ்சல்கள் எல்லாமே விலகி தொழில் வந்து முன்னேற்ற பாதையில் போகிறது மாதிரியான ஒரு வாய்ப்புகள் தான் கிடைக்கும். ஒரு சிலர் வந்து தொழில் தொடங்கணும் அப்படின்னுலாம் நினைப்பாங்க. தொழில் தொடங்கினா தொழிலினால் நன்மைகளும் ஏற்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும், தொழிலும் வந்து தொடங்கிக்கலாம். சிலர் தொழிலில் வந்து விரிவுபடுத்தணும்னு நினைச்சாலும் விரிவுபடுத்தலாம், அதுக்கான வாய்ப்புகளும் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. 11ஆவது ராசியில் செவ்வாய் பகவான் வேற இருக்காரு. உங்களுடைய ராசி அதிபதியும் செவ்வாய் தான். அந்த ராசி அதிபதி 11ஆவது ராசியில் இருக்கனால பூமி சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுங்க. அதாவது விவசாயத்துறையில் இருந்தாலும் சரிதான், விவசாயம் செஞ்சுட்டு இருக்க விவசாயிகளாக இருந்தாலும் சரிதான், ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரிதான், மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க, இராணுவம், போலீஸு, தீயணைப்பு துறை அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த புரட்டாசி மாதம் வந்து நற்பலனை வந்து கொடுக்குற ஒரு மாதமாக வந்து இருக்குங்க. சிலருக்கு பூமி சம்பந்தப்பட்ட வகையில் மிகுந்த ஆதாயங்களும் கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும். அப்பா அப்பாவுடைய உறவினர்கள், அதே மாதிரி உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் வழியில், மாமா மைத்துனர்கள் வழியில் எல்லாமே உங்களுக்கு உதவியும் ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்கிற மாதமாக வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்க போகுதுங்க. 11ஆம் அதிபதி வேற புதனாகி அந்த 11லேயே வலிமை பெற்றிருக்கனால மூத்த சகோதர சகோதரியில் இருந்த அவங்களுக்கு முன்னேற்றகரமான பலன்களும் மகிழ்ச்சிகரமான பலன்களும் வந்து நடக்குங்க. அவங்க நினைச்ச காரியத்தில் வந்து ஜெயிப்பாங்க. 11ஆம் அதிபதி நல்லா இருக்கிற போது சிலருக்கு கோர்ட்டு கேஸுகள் ஏதாவது நடந்துகிட்டு இருந்தா, புரட்டாசி மாசத்துல வந்து ஏதாவது தீர்ப்புகள் வந்தா உங்க பக்கம் சாதகமா வர்றது மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்குங்க. 11ஆம் அதிபதி வலிமை விற்று காணப்படுற போது கடந்த காலத்தில் யாராவது கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாலோ அல்லது வேறு சில உறவினர்களை பிரிஞ்சிருந்தாலோ அவங்க வந்து மீண்டும் வந்து உங்களோட சேர்றதுக்கான சூழ்நிலைகள் வந்து இருக்குங்க. பழைய நண்பர்கள் சொல்கிறோம்ல, பாலிய நண்பர்கள், நம்ம படிக்கிற போது பார்த்தவங்க, அவங்கெல்லாம் கூட நம்மளோட தொடர்பு கொள்றதுக்கான சூழ்நிலைகள் வந்து இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து இருக்குங்க. 11ல் புதன் இருக்கிற போது கல்வி வெளியிலையும் கல்வி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கும் முன்னேற்றகரமான ஒரு பாதை வந்து இருக்குங்க. இந்த மாதத்தில் படிக்கணும்னு நினைச்சாலும் படிக்கலாம். அப்போ மாணவர்களுக்குமே வந்து சிறப்பான பலன்கள் வந்து நடக்கும். அதே மாதிரி 11ஆவது ராசியில் புதன் இருக்கிறது, சிலருக்கு போட்டித் தேர்வுகள் வந்தாலும் சரி இல்லைன்னு வேறு தேர்வுகள் வந்தாலும் சரி அந்த தேர்வுகளில் வெற்றி பெறுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். போட்டி பந்தயத்தில் எல்லாமே எளிதாக வந்து வெற்றி பெறலாங்க. ஆக புதன் வந்து நினைச்ச காரியம் எல்லாமே நடக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி தருவார். சூரியன் புதன் செவ்வாய் இந்த முக்கூட்டு கிரக அமைப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு அபரிதமான பலன்களையும் அற்புதமான பலன்களையும் கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குங்க. 12ஆவது ராசியில் உங்களுக்கு சுக்கிரன் வேற ஆட்சி பெற்றிருக்காரு. அது புரட்டாசி 17 வரைக்கும் 12ஆவது ராசியில் ஆட்சி இருப்பார். புரட்டாசி 17க்கு அப்புறமா உங்கள் ராசி மேலேயே வந்து சுக்கிரன் வந்து இருப்பாருங்க. அப்போ புரட்டாசி 17 வரைக்கும் ஒரு சிலருக்கு வந்து அந்த வீடு கட்டணுங்கிற எண்ணம் வரும், வீடு வாங்கணுங்கிற எண்ணம் வரும், அல்லது வீட்டு இடம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வரும். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்கணும், எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். அதில் சில எண்ணங்கள் வந்து உங்களுக்கு ஈடேற மாதிரியான ஒரு நிகழ்ச்சிகள் வந்து நடக்குங்க. அதே மாதிரி 12ஆம் அதிபதி வலிமை பெற்று காணப்படுறதுனால இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு செலவுகள் அதிகமாகும். செலவுகள் அதிகமானாலும் பொருட்கள் வந்து வாங்குறதுனால தான் உங்களுக்கு செலவாகும், தேவையில்லாத வழியில் செலவாகாது. ஒரு சிலருக்கு மட்டும்தான் ஆஸ்பத்திரி வழியில் செலவறியும், மருத்துவத்துறை சார்ந்த வகையில் நமக்கு உடம்பு சரியில்லைன்னா நமக்கோ நம்ம வீட்டில் யாருக்கோ உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கலாம். அதனால கூட ஒரு சிலருக்கு மட்டும் ஆஸ்பத்திரி செலவிடலாம். மற்ற பெரும்பாலான அந்த விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு பொருட்கள் வாங்குறதுனால தான் செலவாகும். அந்த பொருட்களை வந்து கடன் வாங்கி கூட வாங்குற மாதிரி வரும். எவ்வளவுதான் நம்ம பேங்க் பேலன்ஸ் வச்சிருந்தாலும் அந்த பேங்க் பேலன்ஸ் எல்லாம் காலியாகிற மாதிரி வரும். அது போக அந்த காசும் பத்தாம வேறு இடத்துல கடன் வாங்கி நம்ம சொத்துக்களோ பொருட்களோ வாங்குற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி வந்து இந்த மாசத்துல நடக்கிற மாதிரி தாங்க உங்களுக்கு இருக்கு. லக்னத்தில் கேது, அதாவது ராசியில் கேது,
ஏழாவது இடத்துல வந்து ராகு, இந்த மாதிரி இருக்கிறது இடைக்கால சர்ப்பதோஷம்னு சொல்லலாம். இந்த இடைக்கால சர்ப்பதோஷம் வந்து கணவன் மனைவிக்குள்ள மட்டும் கொஞ்சம் ஒற்றுமைகளை வந்து குறைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து வருங்க. அதனால கணவன் மனைவி உறவுக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் பிரிவினைகள் இருந்திருந்தால் நமக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கிட்டோம்னா அந்த பிரிவினைகளோ அல்லது பிரச்சனைகளோ வராமல் வந்து நம்ம தவிர்க்கலாங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு திருமணம் வந்து காலதாமதம் ஆகிக்கிட்டே இருக்கும், திருமணம் வந்து சீக்கிரம் நடக்காமல் இருக்கும். ஆனால் இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து சிலருக்கு வந்து திருமணம் நடக்கலாம் அல்லது திருமணம் வந்து உறுதிப்படுத்தப்படலாம், அந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வந்து இருக்கத்தாங்க செய்யுது. மூன்றாம் அதிபதி வலிமை பெற்று காணப்படுறதுனால குறுகிய தூரங்கள்லேருந்து நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் வருங்க. அதனால் மகிழ்ச்சிகரமாக நீங்கள் இந்த மாதத்தில் வந்து இருக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கு வந்து முன்னேற்றகரமான பலன்கள் வந்து நடக்குங்க. அவங்க நினைச்ச காரியங்கள் எல்லாம் ஜெயிக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்புகளை அந்த கிரக அமைப்புகள் வந்து உங்களுக்கு உருவாக்கி தருங்க. மூன்றாவது இடத்துலயே சனி ஆட்சி பெற்றிருக்கிறதுனால உங்களுடைய சொத்துக்கள் வழியில் வந்து பராமரிப்பு செலவுகள் வந்து ஏற்படலாங்க. உங்கள் வீடையோ அல்லது தோட்டத்தையோ அல்லது வேறு சொத்துக்களையோ பராமரிக்கிற மாதிரியான ஒரு செலவினங்கள் வந்து வரலாம். அதே மாதிரி உங்களுக்கு தாயாருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகலாம், தாயாருக்கு வந்து மருத்துவ சிகிச்சை வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து உங்களுக்கு வந்து இருக்கத்தாங்க செய்யுது. மூன்றாவது இடத்துலையே குரு பகவான் வேற இருக்காரு. குரு பகவான் வந்து நீச்ச நிலையில இருக்காருங்க. குரு பகவான் பொதுவாக உங்க ராசிக்கு வந்து நீச்ச நிலையில இருக்கக்கூடாது. ஏன்னா நீச்ச நிலையில இருக்கிற போது வந்து நமக்கு பெரும்பாலும் பணத்தை வந்து தரமாட்டார். ஆனால் இப்போ அதிக நீச்ச நிலை இல்லை, அதனால ஒரு லெவலுக்கு பணத்தை தருவார் சரிங்களா. எனினும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வர வேண்டிய பாக்கிகள் வந்து கொஞ்சம் வர்றது லேட் ஆகும். ஆனால் பணம் வருமானம் வரும், வராமல் போகாது. கிட்டத்தட்ட நவம்பருக்கு மேலேலாம் நல்லா பணம் வரணுங்கிற ஒரு விதி வந்து இருக்குங்க. அப்போ நவம்பர் வரைக்கும் பணம் வராதுன்னு கிடையாது, பணம் வரும் பட் கொஞ்சமாக வரும், எதிர்பார்த்த லெவல் வந்து வராது சரிங்களா. ஆக பொருளாதாரத்தில் வந்து கொஞ்சம் தேக்கம் இருக்கும், தேக்கம் இருந்தாலும் நம்மளால் சமாளிக்கிற மாதிரியான ஒரு சக்தி வந்து கிடைக்கும். ஒரு சிலருக்கு ஏதாவது கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து சம்பளம் கூட வராமல் கூட இருக்கலாம். அப்படி சம்பளம் வராமல் இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு 2 மாதம் கழித்து எல்லா சம்பள பாக்கியுமே வர்றது மாதிரியான ஒரு வாய்ப்புகளை அந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு உருவாக்கி தருவாருங்க. ஆக இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு பலவித நற்பலன்கள் ஏற்படுற மாதிரி தான் இங்கே இருக்குது. ஆக புரட்டாசி மாதத்தில் பலவித அனுகூலமான பலன்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க. அதன் மூலமாக நாங்கள் வெளியிடும் ஜோதிடம் சம்பந்தமான வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி விருச்சிக ராசி நண்பர்களே.